அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என வருமான வரித்துறை மீண்டும் சம்மன் அனுப்பியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 26ஆம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக் உள்ளிட்டோருக்கு சொந்தமான 40க்கும் மேற்பட்ட இடங்களில் 8 நாட்கள் வருமான வரித்துறை சோதனை நடத்தி கணக்கில் காட்டப்படாத 3.5 கோடி ரூபாய் மற்றும் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நிலையில் இது தொடர்பாக ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியும் அசோக் விசாரணைக்கு ஆஜராகாததால் மீண்டும் சம்மன் அனுப்பப்பட்டு வரும் செவ்வாய்க்கிழமை ஆஜராக வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவார் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட நிலையில் அவரிடம் இருந்த இலாக்காக்கள் அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் முத்துசாமியிடம் பகிர்ந்தளிக்க முதலமைச்சர் முடிவு செய்து ஆளுநருக்கு கடிதம் அனுப்பினார். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உடல்நிலை சரியில்லாததால் இலாக்கா இல்லாத அமைச்சராக தொடருவார் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் இலாக்கா மாற்றத்தை ஏற்ற ஆளுநர் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிப்பது தொடர்பான பரிந்துரையை ஆளுநர் ஏற்க மறுத்தார். இந்த நிலையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி தொடருவார் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது.